سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மறுமை வரைக்கும் முஸ்லிமாக மூமினாக வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று குழுமிருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு தக்குவாவுடன் இறையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோமாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவன் அனுபவிக்கக்கூடிய நிழ்மத்துகளிலே மிக உயர்தரமான உன்னதமான நிகரற்ற ஒரு நிழ்மத்தாக இஸ்லாம் என்ற இந்த நிழ்மத் இந்த அருட்கொடை காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே புனித இந்த இஸ்லாம் புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பலவிதமான தனித்துவ சிறப்பம்சங்களை கொண்டு இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்கின்றதை நாங்கள் காண்கிறோம் அவற்றில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த மார்க்கத்திலே சட்டமியற்றும் அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம் நபியாக இருந்தாலும்
எந்த மனிதனாக இருந்தாலும் மலக்காக இருந்தாலும் இந்த மார்க்கத்திலே எந்தவித கூட்டுதல் குறைத்தல்களையும் செய்ய முடியாது. அதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. முற்றும் முழுதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் போதிக்கப்பட்டு நடைமுறையில் வாழ்ந்து காட்டப்பட்ட பரிபூரணப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு மேலாக மனித வாழ்க்கை கோலங்கள் பல்துறைகளிலே மாறுபட்டாலும் இஸ்லாத்தை மாற்ற வேண்டிய தேவை அணுவளவும் ஏற்படவில்லை. இனியும் எத்தனை 1000 வருடங்கள் மனித குலம் வாழ்ந்தாலும் மனித குலத்தின் வாழ்க்கை கோணங்கள் மாறுபட்டாலும் இஸ்லாத்தை மாற்ற வேண்டிய தேவை ஒருபோதும் அணுவளவும் ஏற்படாது என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு அப்பால் 2வது அம்சமாக நாம் இன்றைய தலைப்பினுள் வருவோம். நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், நாம் மார்க்கமண்டு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது 2 நிபந்தனைகளுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒன்று, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயமும் மார்க்கமன்று வணக்கமன்று செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது எந்தவித இணை வைப்புகளுக்கும் அப்பால் மன தூய்மையுடன் இஹ்லாசுடன் அல்லாஹுக்காக செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் அந்த வணக்கம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த அமைப்பிலே செய்யப்பட வேண்டும். இஹ்லாஸ், இத்திபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 நிபந்தனைகளிலும் இந்த 2 நிபந்தனைகளில் எது இழக்கப்பட்டாலும் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமைக்கு அதனை செய்யக்கூடியவர் மறுமையிலே பலவிதமான கைசேதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு சென்று விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் நிபந்தனையாக இருக்கக்கூடிய இந்த இஹ்லாஸ் மன தூய்மை, அல்லாஹு கண்டு இஹ்லாசுடன் எந்த விதமான கலப்படமான நினைவுகளும் இல்லாமல் சிறுக்குகள் இல்லாமல் செய்யப்பட வேண்டிய இந்த வணக்கம், அதிலே இஹ்லாஸ் இழக்கப்படும் என்றிருந்தால் சிறுக்கென்று சொல்லப்படக்கூடிய பாரதூரமான அந்த நிலைக்கு சென்று விடுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் அந்த வணக்கத்திலே எந்தளவுக்குத்தான் மன தூய்மையுடன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், சுவர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலே இருந்து தப்ப வேண்டும் என்று எந்தளவுக்கு மன தூய்மையுடன் ஒரு அமல் செய்யப்பட்டாலும் அந்த அமலிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரி அதற்கான வழிகாட்டுதல் அங்கு இல்லை என்றிருந்தால் அது பித்அத் என்ற அந்த பகுதியிலே சேர்ந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிதுஅத் என்று வருகின்ற பொழுது இந்த பிதுஅத்தை பற்றிய விளக்கங்களை நாங்கள் பல தடவைகள் செவிமடுத்திருந்தாலும் ஞாபகமூட்டல் என்ற அடிப்படையிலே இதனுடைய சில விபரீதங்கள் நமது நடைமுறைகள் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிதுஅத் என்று வருகின்ற பொழுது நாம் அலட்சியமாக அல்லது பொடுபோக்காக நடந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு அம்சம் கிடையாது. நாம் பொடுபோக்காக அல்லது அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இது அந்தளவுக்கு சிறிய ஒரு அம்சம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதுஅத் என்று வரும் பொழுது, முதலாவது பிதுஅத் என்று வரும் பொழுது அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தூய்மையாக பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திரிவுபடுத்தக்கூடிய அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கை வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயலாகத்தான் இந்த பிதுஅத் கணிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திரிவுபடுத்துவது என்று வருகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு மோசமானது என்று நான் சொல்லித்தான் புரிய வேண்டிய தேவை கிடையாது. பிதுஅத் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திரிவுபடுத்துகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டுதல் குறைத்தல்களை மாற்றுதல்களை செய்கின்ற விடயம் என்று
வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கை வைப்பதற்கு சமனான ஒரு அம்சம் என்ற அந்த செய்தியை, அந்த அளவுக்கு பாரதூரமான அம்சம் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று இந்த பிதாத் என்று வரும் பொழுது இந்த பிதாத் மிகவும் மோசமான ஒரு கருமமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, விடயங்களிலே மிக மோசமானது மிக கெட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியது மார்க்கத்தின் போர்வையிலே, மார்க்கத்தின் பெயரிலே, மார்க்கத்திலே புதிதாக உட்புகுத்தப்பட்டவைகள், மார்க்கத்திலே உட்புகுத்தப்பட்டவை இந்த நூதனங்கள் பிதஅத்துகள் தான், விடயங்களிலே மிக மோசமானது மிக கெட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றிருந்தால் இது லேசான ஒரு கர்மம் கிடையாது. நாங்கள் பொதுபோக்காக அலட்சியமாக நடந்து கொள்வதற்குரிய அந்த அளவுக்கு லேசான ஒரு கர்மம் கிடையாது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களின் பிதுஅத் என்று வருகின்ற பொழுது நம்முடைய பார்வைக்கு அழகான திக்ருகளாக இருக்கலாம், அழகான சலவாத்துகளாக இருக்கலாம், அழகான தொழுகைகளாக இருக்கலாம், ஏன் நோன்பாக இருக்கலாம், அது பிதுஅத்தான அமைப்பிலே செய்யப்படும் என்றிருந்தால் எந்த அளவுக்கு அது பார்ப்பதற்கு அலங்காரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது மோசமானது கெட்டது என்ற அந்த செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று பிதுஅத் என்று வருகின்ற பொழுது இன்னும் பல வகைகளிலே அது மோசமாகத்தான் காணப்படுகிறது. ஒரு மனிதன் பிதுஅத்தை செய்கின்ற பொழுது, ஒரு மனிதன் பிதுஅத்தை செய்கின்ற பொழுது, பிதுஅத்தை அவன் அங்கீகரிக்கின்ற பொழுது மறைமுகமாக எந்த அர்த்தம் அங்கு புலப்படுகிறது என்றிருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியிலே அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள், அவர்களுடைய தூதுத்துவத்திலே மோசடி செய்தார்கள் என்ற அந்த அர்த்தத்தை தான் அது கொடுக்கிறது என்ற அந்த செய்தியை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அருமையாக விளங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு கருமத்தை செய்துவிட்டு அது நல்லது என்று அவன் கருதுவான் என்றிருந்தால் அது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியிலே, அவர்களுக்கு ஏவப்பட்ட அந்த ரிசாலத் அந்த நபி அவர்களுடைய தூதுத்துவ பணியிலே மோசடி செய்தார்கள் என்ற அர்த்தத்தை தான் அது கொடுக்கிறது என்ற அந்த செய்தியை விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத, அவர்கள் வழிகாட்டாத ஒரு அம்சத்தை, இதுவும் நல்லதுதான், இதனையும் செய்தால் அல்லாஹ்வை நெருங்கலாம் என்று நாங்கள் ஒன்றை மார்க்கத்திலே உள்நுழைவிக்கிறோம் என்றிருந்தால், ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்றிருந்தால், இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராமல் போனது அவர்களுடைய அந்த நபித்துவத்தை, அவர்களுடைய தூதத்துவத்தை குறை காணக்கூடியதாக அமைகிறது. இப்படியான ஒரு நல்ல அம்சத்தை, இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை நபிகளார் காட்டாமல் போய்விட்டார்களே என்று நபிகளாரை குறை கூறக்கூடிய அமைப்பிலும் அது அமைந்துவிடும் என்று பார்க்கின்ற பொழுதும் பிதுஅத் என்பதே அந்த அளவுக்கு மோசமான கருமமாக இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதுஅத்தை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பிதுஅத்தின் தலாலம், எல்லா பிதுஅத்துகளுமே வழிகேடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிதுஅத் என்று சொன்னாலே அது வழிகேடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றிருந்தால், அடையாளப்படுத்துகிறார்கள் என்றிருந்தால், அந்த ஒரு வார்த்தையும் இது எந்த அளவுக்கு மோசமான கர்மம் என்பதை எடுத்து காட்டுவதற்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிதுஅத் என்று வருகின்ற பொழுது இது நல்லது இது கெட்டது என்று பிரிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே பொதுவாகவே எல்லா விதமான பிதுஅத்துகளையும் நபிகளார் வழிகேடு என்று சொன்னார்கள் என்றிருந்தால், பிதுஅத் என்று வந்தாலே அது வழிகேடுதான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பிதுஅத் என்பது நம்முடைய அமல்களை பாழாக்கிவிடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாதொன்றை செய்கிறார்களோ, யார் ஒரு அமலிலே மார்க்கத்திலே இல்லாதொன்றை கலந்து விடுகிறாரோ,
அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றிருந்தால், பிதஅத்தான ஒரு கருமத்தை எந்த அளவுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போடும், எந்த அளவுக்கு தியாகத்தோடும், எந்த அளவுக்கு ஆன்மீக உணர்வோடும், எந்த அளவுக்கு தெய்வீக உணர்வோடும் ஒரு பிதஅத்தை நாங்கள் செய்தாலும், அதற்கண்டு பல நேரங்கள், அதற்கண்டு பல காலங்களை ஒதுக்கி, அதற்கண்டு பல லட்சங்களை செலவு செய்து அப்படியான வணக்கங்களை நாங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது தட்டப்படும், மறுக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிதுஅத் என்றது இந்த வகையிலும் அதனுடைய பாரதூரத்தை எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு பிதுஅத்தை உருவாக்குகிறாரோ அல்லது அப்படியாப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் ஸஹீஹுல் புகாரியிலே காண முடியுமாக இருக்கிறது. ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மயீன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை, மலக்குமார்களுடைய சாபத்தை, மனிதர்கள் என்று அனைவருடைய சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக, பாரதூரமான பாவமாகத்தான் பிதுஅத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருமம் இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிதுஅத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய மறுமை வாழ்விலும் நமக்கு மிகப்பெரிய இழிவையை பெற்றுத்தரக்கூடியதாக, நமக்கு அல்லாஹ்விடத்திலே நம்மை அந்தஸ்தற்றதாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமையுடைய தினத்திலே ஹவுலுல் கௌசருக்கு அருகாமையில் இருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு நீர் புகட்டி கொண்டிருப்பார்கள். அந்த ஹவுலுல் கௌசரிலே நீர் குடிக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு பின் தாகமே வராது, அந்த அளவுக்கு ஒரு அருமையான நீராகத்தான் அந்த நீர் காண அவர்களும் உம்மத்தை சேர்ந்தவர்களே, அவர்களையும் விடுங்களேன் என்று சொல்லுகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும், அவர்கள் உங்களுக்கு பின்னால், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் மார்க்கத்தில் என்ன மாற்றங்களை செய்தார்கள் என்று, அவர்கள் உங்களுக்கு பின்னால் மார்க்கத்திலே மாற்றங்களை செய்தார்கள் என்ற அர்த்தத்தில் அங்கு சொல்லப்படும் என்றிருந்தால் அங்கு பிதுஅத் அங்கு குறிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் அவர்களுக்கு அந்த நீரிலே, அந்த நீரின், அந்த நீரை குடிப்பதற்கான பாக்கியம் இழக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவாக மறுமையிலே அமைந்து விடுகிறது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த நீரிலிருந்து குடிப்பதற்கான பாக்கியம் இழக்கப்படுவதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹ்கன் சுஹ்கன், அவர்கள் தூரமாகட்டும் என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் என்றிருந்தால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை இந்த பிதுஅத் மறுமையிலே ஏற்படுத்தி வைக்கிறது என்ற அந்த செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் நிறைய அம்சங்களை பார்க்கலாம். இந்த பிதுஅத் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மறுமை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தருகிறது, எந்த அளவுக்கு மறுமையிலே பாக்கியங்களை இழப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக அமையப் போகிறது என்ற அமைப்பில் பார்க்கின்ற பொழுதும் இந்த பிதுஅத் என்பது எந்த அளவுக்கு மோசமான, எந்த அளவுக்கு நம்முடைய அமல்களை வீணாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பிதுஅத் எச்சரிக்கக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நாங்கள் காண்கிறோம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருப்பதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளிலும் இதனை எச்சரித்த செய்திகளை காண முடியுமாக இருக்கிறது. பிதுஅத் என்று வருகின்ற பொழுது சில பிதுஅத்துகளை காணலாம், அவைகளுக்கு எந்த விதமான அடிப்படைகளும் இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் சில பிதுஅத்துகளாக செய்யப்படுகின்றன, அடிப்படையிலே உள்ள ஒரு வணக்கத்தை அதற்கண்டு ஒரு நேரம் குறிப்பார்கள் என்றிருந்தால் சுன்னா
இந்தியாவிலே இல்லாத படிக்கும், நபிகளாருடைய வழிகாட்டுதலே முன்மாதிரிகள் இல்லாத அமைப்பிலும், ஒரு வணக்கத்துக்கும் உதாரணமாக ஒரு சலவாத்துக்கும் அல்லது ஒரு திக்ருக்கும் சுன்னாவிலே இடம்பெறாத அமைப்பிலே அதற்கொண்டு ஒரு நேரம் குறிக்கப்படும் என்றிருந்தால், அதற்கண்டு எண்ணிக்கைகள் குறிக்கப்படும் என்றிருந்தால், அதற்கண்டு காலங்கள் குறிக்கப்படும் என்றிருந்தால், அதற்கண்டு வடிவங்கள் கொடுக்கப்படும் என்றிருந்தால், இப்படி அப்படியாக அமையக்கூடியவைகளும் பிதத்துகளாகத்தான் காணப்படுகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த ஒரு செய்தியை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது நடந்த ஒரு செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் சிலர் பள்ளிவாசலிலே ஒன்று கொழுமி இருந்து கொண்டு, கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் சில திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி சில திக்ருகளை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்ட ஒரு நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சொல்கிறார்கள். அவர்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்திலே இருந்த அந்த இடத்திலே பள்ளியிலே இருந்த அந்த நபர்களை அவர்கள் கண்டித்தார்கள். ஏன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த அந்த ஆடைகள் இன்னும் மித்து போகவில்லை, அவர்கள் பாவனை செய்த அந்த பாத்திரங்கள் இன்னும் உடைந்து போகவில்லை, அதற்கிடையில் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் வழிகேட்டினுடைய வாயில்களை திறந்து வைக்க பார்க்கிறீர்களாம், அல்லது நபிகளாரை விட மிகப்பெரிய ஒரு நேர்வழியிலா நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு கண்டித்தார்கள் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் செய்தது வெறுமனே சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொன்னது வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு அமைப்பிலே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு வடிவத்திலே அதனை செய்வதனால், காட்டித்தராத எண்ணிக்கைகளை எல்லாம் அங்கு குறித்து விடுவதனால், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு கோபத்தோடு அந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கிறார்கள் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்று வருகின்ற பொழுது நபிகளாருடைய வழிமுறையிலே நபிகளாருடைய முன்மாதிரியை தாண்டி அது சென்று விடும் என்றிருந்தால், அது பிதத்தாக அது கண்டிக்கப்பட வேண்டிய செய்தி என்பதை இது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ராக இருந்தாலும் அது எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதே வடிவத்திலே அதே வார்த்தைகளோடு சொல்ல வேண்டும் என்பதை தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி என்று சொல்ல ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த துஆவிலே வபி நபியீக அல்லதி அர்சல்த என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, அப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனை மீட்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த துஆவை பரா இப்னு ஆசிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி நபிகளாரிடம் அந்த துஆவை திரும்ப சொல்லி காட்டுகின்ற பொழுது வபி நபியீக்கல்லதி அர்சல்து என்ற அந்த சொல்லுக்கு பதிலாக வபி ரசூலிக்கல்லதி அர்சல்து என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வபி நபியீக்கம் நபி என்ற வார்த்தையை விட ரசூல் என்ற வார்த்தை அர்த்தத்திலே ஆழமானதாக இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்திலே இல்லை, நீங்கள் வபி நபியீக்கல்லதி என்றே சொல்லுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால், அப்படி நபிகளார் சொன்ன ஒரு திக்ரிலே ஒரு வசனத்தை கூட அர்த்தத்திலே ஆழமானதாக இருந்தாலும் சொன்ன அமைப்பிலே அப்படியே சொல்ல வேண்டும் என்றிருந்தால், இல்லாத அமைப்பிலே சொல்லப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய பிதத்துகள் எந்த அளவுக்கு கண்டிக்கப்பட வேண்டியவைகள் என்ற அந்த செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளிலே பல சந்தர்ப்பங்களிலே இந்த பிதத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாங்கள் யோசிக்கலாம், இப்படி சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், சமூகத்தில் எத்தனையோ சீர்கேடுகள் இருக்கும், ஏன் பிதத்தை பற்றி பல தடவைகள் பேச வேண்டும், ஏன் அதனை இவ்வளவு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சில நேரம் யோசிக்கலாம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, பித்ஆத்தென்று வருகின்ற பொழுது, பித்ஆத்தென்று வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பெரும்பாலான ஹுதுபாக்களிலும், தம்முடைய பெரும்பாலான கிட்டத்தட்ட எல்லா ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஆரம்பத்திலே சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு அம்சம், நாங்கள் ஒவ்வொரு ஹுதுபாவிலும் எம்முடைய காதிலே விழக்கூடிய அம்சம், அந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 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 ஆரம்பத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியிலே பிதத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒவ்வொரு ஹுதுபாவினுடைய ஆரம்பத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றிருந்தால், அந்த அளவுக்கு பல தடவைகள் உணர்த்தப்பட வேண்டிய, அந்த அளவுக்கு பல தடவைகள் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய, அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் பித்அத்தை பொறுத்தவரையில் பித்அத் என்பது பாவத்தை விட சைத்தானுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. ஏனைய பாவங்களை விட பித்அத் சைத்தானுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனைய பாவங்களை செய்யக்கூடியவன் இது பாவம் என்பதை உணர்ந்து செய்கிறான், இது பிழை என்பதை உணர்ந்து செய்கிறான், இது எனக்கு பாவம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு செய்கிறான். ஆனால் பித்அத்தை செய்யக்கூடியவன் நன்மை என்று தெரிந்து செய்கிறான், அதனால் அவனுக்கு தௌபா செய்வதற்கான பாக்கியம் இல்லாத நிலைமையில் அவன் மரணத்தை அடைகிறான். ஆனால் பாவத்தை தான் செய்கிறான், பித்அத் என்று செய்கின்ற பொழுது பார்ப்பதற்கு நல்லதாக திக்ருகளாக சலவாத்துகளாக இருக்கலாம், ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மோசமானதாக இருக்கிறது, பாவமான கர்மமாக இருக்கிறது, பாவமன்ற உணராத நிலையில் அதனை செய்து கொண்டிருக்கிறான். இது சைத்தானுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. மனிதன் தௌபா இல்லாத நிலைமையிலே மரணிப்பதற்கு இது மிக நெருக்கமானதாக இருக்கிறது என்ற செய்தியை இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டும் ஒரு செய்தியை நாங்கள் காண்கிறோம். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பித்அத்காரனை பொறுத்தவரையில், பித்அத் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் பித்அத்தான அமைப்பில் எந்த அளவுக்கு தொழுகைகள் தொழுதாலும், எந்த அளவுக்கு நோன்புகள் பிடித்தாலும், எந்த அளவுக்கு வணக்கங்கள் செய்தாலும், அந்த வணக்கங்களை செய்யும் காலமெல்லாம் எந்த அளவுக்கு பித்அத்தை கலந்து அவன் அவனுடைய அமல்களை வணக்கங்களை செய்கிறானோ, அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்வை விட்டு தான் தூரமாகிறான். அவன் நினைக்கிறான் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அல்லாஹ்வை சுவர்க்கத்தை அடைவ அவன் பித்அத்துகளை எல்லாம் கலந்து அவனுடைய அமல்களை செய்கிறான். ஆனால் அவன் அப்படியாப்பட்ட அமல்களை செய்ய செய்ய அவன் அல்லாஹ்வை விட்டு தான் தூரமாகுகிறான் என்று சொல்கிறார்கள் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, பித்அத்தின் உண்மையான யதார்த்தமான நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயின். அன்புக்குரிய சகோதரர்களே, பித்அத் என்பது எந்த அளவுக்கு மோசமான கெட்ட விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அதே போன்று எந்த அளவுக்கு அது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பாதிப்பாக அமையப்போகிறது என்ற அந்த செய்திகளை நாங்கள் பார்த்ததோடு, நாங்கள் பித்அத்துகள் விடயத்தில் எந்தளவுக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய தொடர்புகள் நாம் பித்அத்துகள் விடயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற அந்த செய்தியையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது தெளிவான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. லைலுஹா கனஹாரிஹா, இதனுடைய இரவும் பகலை போன்ற என்ற அளவுக்கு மிக வெளிச்சமான, வெட்ட வெளிச்சமான ஒரு மார்க்கத்திலே தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டுவிட்டு சென்றார்கள். இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமான மார்க்கம், பாதுகாக்கப்பட்ட மார்க்கம், பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு என்னென்ன விடயங்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறதோ, வணக்கம் என்ற அடிப்படையிலாக இருக்கலாம், அல்லது ஏனைய விவகாரங்களாக இருக்கலாம், எல்லா வகையிலும் பரிபூரணப்படுத்தப்பட்ட நிலைமையில்தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான். அப்படியாப்பட்ட நிலைமையில்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள், இரவும் பகலை போன்று வெளிச்சமானது என்று.
அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வணக்கங்களையும் என்னென்ன விடயங்களை நமக்கு மார்க்கமாக சொன்னார்களோ, எந்தெந்த விடயங்களை நமக்கு மார்க்கமாக வழிகாட்டினார்களோ, அதனை செய்தால்தான் நாம் அல்லாஹுக்கு நெருக்கமாகலாம். அதனை செய்தால்தான் நாம் மறுமையிலே அல்லாஹுவிடம் வெற்றி பெறலாம். அதனை தாண்டி நாங்கள் நல்லது என்று சொல்லி, மார்க்கம் என்று சொல்லி, அல்லாஹுவை நெருங்குவதற்கு என்று சொல்லி நாங்கள் எதனை உருவாக்கி செய்தாலும் அது அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அல்லாஹுவிடத்திலே அது மறுக்கப்படும் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிதாத்துகள் விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன் சொன்ன அந்த ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையை சொல்லுகின்றது என்றதை பார்க்கின்ற பொழுதும் எந்த அளவுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் இந்த விடயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருப்பதோடு நாம் நமது குடும்பத்திலும், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நம்முடைய ஏனைய உறவினர்களாக இருக்கலாம், இந்த பிதாத்துகள் விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை விழிப்பூட்டுகிறோம், நாம் இந்த வள்ளியிலே உட்கார்ந்து பிதாத் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, எது சுன்னாவிலே இடம்பெறக்கூடியவை, எது சுன்னாவுக்கு அப்பாற்பட்டவை என்பதை நாங்கள் தெளிவாக படித்திருக்கிறோம், தெளிவாக தெரிந்திருக்கிறோம். பிதாத் என்பது நரகத்திலே நுழைவிக்கக்கூடிய பாவம் என்று கூட நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அந்த ஹதீஸை பல தடவைகள் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்களும் நரகம் செல்லக்கூடாதல்லவா, நம்முடைய பிள்ளைகளும் நரகம் செல்லக்கூடாதல்லவாம், நம்முடைய சகோதர சகோதரிகளும் நரகம் செல்லக்கூடாதல்லவாம், நம்முடைய ஏனைய உறவினர்களும் நரகம் செல்லக்கூடாதல்லவாம், நம்முடைய நண்பர்களும் நரகம் செல்லக்கூடாதல்லவாம், எம்முடைய சமூகமும் நரகம் செல்லக்கூடாதல்லவாம். அவர்களையும் இந்த பாவத்திலே இருந்து தடுப்பதற்காக, இந்த பிதத்திலே இருந்து தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அவர்களின் மீது உண்மையான பாசம் கொண்டவர்கள் என்றிருந்தால், அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்றிருந்தால், அவர்களை உண்மையாக பாதுகாக்க வேண்டியது நரகத்தை விட்டுத்தான். இந்த கடமையை, இந்த பொறுப்பை நாங்கள் எந்த அளவுக்கு செய்திருக்கிறோம்? அவர்களின் மீது உண்மையான பாசமும் அன்பும் கொண்டவர்கள் என்றிருந்தால், அவர்களை பிதத்துகளை விட்டும் தவிர்ப்பதற்கு, மூட பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகளை விட்டும் தவிர்ப்பதற்கு, சிறுக்கான அம்சங்களை விட்டும் தவிர்ப்பதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு பார்க்க கடமைப்படுகிறோம். நாளைக்கு மறுமையிலே இவர்கள் என்னோடு ஒன்றாக இருந்தவர்கள், இவர்கள் ஒன்றாக உண்டு கழித்தவர்கள், எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று அப்படியாப்பட்ட ஒரு கைசேதமான நிலைமை வந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் என்று வருகின்ற பொழுதும், சமூக சீர்கேடுகள் என்று வருகின்ற பொழுதும், ஒவ்வொரு சமூக சீர்கேடுகளையும் பற்றி பேசுகிறோம், அதனை பற்றி நண்பர்களோடு பேசுகிறோம், அதனை தவிர்ப்பதற்கான வழிகளை தேடுகிறோம், அதற்கான முயற்சிகளை செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சீர்கேடுகளிலே மிகப்பெரிய சீர்கேடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் இந்த பிதாத் விடயத்திலே. எம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தம்முடைய உள்ளத்தை தொட்டு பார்க்க கடமைப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்க்கின்ற பொழுது நாம் நம்மால் இயலுமான அந்த கடமையை செய்ய வேண்டும். பெற்றோர்கள், ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்புதாரிகள் அவர்களுடைய குடும்பத்தின் விடயத்தில் கேள்வி கேட்கப்படுவார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்கள் கொள்கையை விளங்கியவர்கள், உண்மையை விளங்கியவர்கள், சத்தியத்தை விளங்கியவர்கள். மனைவிமார் பிதுகத்துகளிலே வழிகேடுகளிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் பிதுகத்துகளிலும் வழிகேடுகளிலும் இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு இதனை சொல்லி வீண் வன்பை எடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் அவர்களோடு வேண்டியதை பேசுவோம், ஏன் மார்க்கத்தை மட்டும் பேச மாட்டோம், ஏன் அதனை சொல்லி பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று யோசிக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனையை விட இந்த உலகத்திலே அற்பமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் திருப்தியை விட,
அல்லாஹுடைய திருப்தி முக்கியமானது. அவர்கள் மறுமையிலே இந்த பாவத்துக்காக, இந்த அநியாயத்துக்காக, இந்த குற்றத்துக்காக அவர்கள் நரகம் போய்விடக் கூடாது என்ற ஒரு ஆசை, ஒரு ஆவல், ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இல்லையாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களை இதனை விட்டும் பாதுகாப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நம்மை அறியாமல் எத்தனையோ பிதாத்தான நிகழ்வுகளிலே இது பிதாத்தண்டு தெரியாமல் நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். சிலதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை தடுக்காமல் இருக்கிறோம். சில நேரங்களில் இப்படியாப்பட்ட காலங்களிலே மீலாது விழா என்ற அடிப்படையிலே, கிராத் போட்டிகள் என்ற பெயரிலே, அல்லது கட்டுரை போட்டிகள் என்ற பெயரிலே, அல்லது கசீதாக்கள் என்ற போர்வையிலே பாடசாலை மட்டங்களிலாக இருக்கலாம், அல்லது ஏனைய நிறுவனங்கள் என்ற மட்டங்களிலாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் அப்படியாப்பட்ட அந்த பிதாத்தான நிகழ்வுகளுக்கு சேர்க்கப்படுகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். சிறுவர்கள் தானே என்று விட்டுவிடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது இந்த பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தாது விட்டால் இது மோசமான பாவம், நரகத்துக்கு இட்டு செல்லும் பாவம் என்று அவர்களை உணர்த்தாது விட்டால் அந்த பாவத்தை பற்றி அந்த உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனை உணர்த்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இது விடயத்திலே நாங்கள் தெளிவான வழிகாட்டல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தெளிவான ஹதீஸின் எச்சரிக்கைகளை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று, மனிதன் தௌபாவுடைய பாக்கியம் இல்லாமல் மரணிக்கும் ஒரு பாவமாகத்தான் இந்த பிதுஅத் இருக்கிறது என்ற அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்படி பிதுஅத்துடைய விடயத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் பிதுஅத்துகள் கலக்காத நிலைமையிலே நாங்கள் மனத்துக்கு திருப்தியான முறையிலே தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே சுன்னாவின் முறையிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கான பள்ளிகள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத். எத்தனை ஏங்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கின்றன நம்முடைய பிரதேசத்திலே. சுன்னாவின் படிக்கு மன திருப்தியோடு தொழுவதற்குரிய ஒரு இமாம் இல்லையே, நமக்கண்டு அப்படியாப்பட்ட அமைப்பிலே தொழுவதற்கான ஒரு பள்ளிவாசல் இல்லை என்று ஏங்கக்கூடிய எத்தனையோ உள்ளங்கள் இந்த இலங்கை நாட்டிலே இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா இப்படியாப்பட்ட ஒரு வசதியை, வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றிருந்தால் இந்த விடயத்திலே ஏன் நாம் முன்னுரிமை கொடுக்க கூடாது, ஏன் முன்னுரிமை கொடுக்க கூடாது? நான் சுன்னாவுடைய அமைப்பிலே முழுமையாக பரிபூரணமாக மன திருப்தியோடு இப்படியாப்பட்ட சுன்னாவின் அடிப்படையிலே தொழக்கூடிய பள்ளிகளை முன்னுரிமை கொடுத்து ஏன் நாம் வரக்கூடாது? தெளிவை அடைந்திருக்கிறோம் அல்லவா, தெளிவை பெற்றிருக்கிறோம் அல்லவா? தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தும் மறைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்! அல்லாஹ் நமக்கு இப்படியான அருளை சந்திருக்க நாங்கள் இதிலே அலட்சியமாக நடக்கிறோம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு இப்படியாப்பட்ட சுன்னாவுடைய அமைப்பிலே நம்முடைய இபாதத்துகளை, வணக்கங்களை செய்து கொள்வதற்கான அந்த ஆரோக்கிய சூழ்நிலையும், அதற்கான அந்த வாய்ப்பையும் தந்திருக்க எந்த விதமான இக்கட்டான நிலைமைகளும் இல்லாமல் நாங்கள் அலட்சியமாக நடக்கிறோம் என்றிருந்தால் நாங்கள் பிதுஅத்தின் பாரதூரத்தை அறியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையாக பிதுஅத்தின் பாரதூரத்தை நாங்கள் காண்போம் என்றிருந்தால், அதனை தெரிந்து கொள்வோம் என்றிருந்தால், எந்த அளவுக்கு சுன்னாவை நோக்கி பயணிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சுன்னாவோடு கலந்து வாழ முடியுமோ, அந்த அளவுக்கு தான் நாங்கள் முயற்சிப்போம். சஹாபாக்கள், சலபுகள் இதுகள் விடயத்திலே எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக நடந்தார்கள், எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நடந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது பாரதூரமானது என்ற அந்த செய்தியை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சொற்பமான காலத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே செய்யவே, சுன்னாவின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். பிதுஅத் என்ற அடிப்படையிலே பலதை நாங்கள் முன்னால் செய்துவிட்டு விட்டிருப்போம், ஆனால் சுன்னாவென்று பலது இருக்கிறது. தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ பிதுஅத் என்று சொல்கிறோம், ஆனால் தொழுகைக்கு பின்னால் நபிகளார் ஓதிய திக்ருகள் இருக்கின்றன. இது விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட சுன்னாவை காட்டி தந்திருக்கிறார்கள் என்றால், எந்த சந்தந்த சந்தர்ப்பங்களில் நபிகளாருடைய சுன்னாக்கள் இருக்கிறதும் அந்த அத்துணை சந்தர்ப்பங்களிலும் நாங்கள்
சுண்ணாக்களை நம்மால் இயலுமான அளவுக்கு செய்து கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சில நேரம் பிதாத்துகளை விடுவதில் இருக்கின்ற அந்த ஆர்வம், அதிலே காட்டுகின்ற அந்த ஆர்வம், நாங்கள் சுண்ணாக்களை பற்றி பிடிக்கின்ற விடயத்திலே, சுண்ணாக்களை செய்கின்ற விடயத்திலே காட்டாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுண்ணாக்களை பற்றி பிடிப்பதோடு, அதிலே உறுதியாக இருப்பதோடு, நம்மால் இறுதி மூச்சு வரைக்கும் சுண்ணாவிலே கொள்கையிலே உறுதியாக இருப்பதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பாயாக. நம்மை மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே ஒன்று சேர்ப்பாயாக. வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.